அதிரடியாக நடைபெற்று வந்த நடப்பு ஐபிஎல் தொடரில் மூன்றாவது முறையாக கோப்பையை வென்று சாம்பியன் பட்டத்தை தனதாக்கியிருக்கிறது கொல்கத்தா அணி. பல அதிரடி ஆட்டங்களை கொடுத்திருந்தாலும் அதீத தடுமாற்றத்தால் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டு ரன்னர் அப்பாக திரும்பியிருக்கிறது SRH. என்னதான் கொல்கத்தா அணி சிறப்பாக விளையாடி கோப்பையை வென்றிருந்தாலும் அதிக ரசிகர்களை கொண்டிருக்கும் CSK மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு வராதது பெரிய ஏமாற்றம்தான். IPL வரலாற்றில் 5 முறை கோப்பையை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இந்த சீசனில் பிளே ஆஃபிற்கு கூட வர முடியாமல் போக காரணம் என்ன? திறமையான வீரர்கள் இருந்தும் ஏன் தொடர் தோல்விகளால் இந்த அணிகள் சோபிக்காமல் போனது என விரிவாக பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணியின் குறிப்பிடும்படியான மாற்றம் அதன் கேப்டன்சி. பல சீசன்களாக ரோஹித் சர்மா தலைமையில் இயங்கி வந்த மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் தலைமைக்கு மாறியதும் எக்கச்சக்க தடுமாற்றங்களை சந்தித்தது. ஒரு பக்கம் தலைமை பொறுப்பை சரியாக ஹர்திக் செயல்படுத்தாமல் இருக்க, அடுத்தடுத்த இடங்களில் இருந்து அணியை வெற்றியின் பக்கம் கொண்டு செல்லும் பொறுப்பை சுத்தமாய் மறந்து மற்ற வீரர்களும் ஏதோ கடமைக்கு விளையாடி வந்தனர். காயம் காரணமாக ஃபார்மை இழந்து பெரும்பாலான ஆட்டங்களில் மோசமான பேட்டிங்கை தந்த சூரியகுமார் யாதவ், பெரிதாக தனது பெஸ்டை தராமலே போன பும்ரா, ஒவ்வொரு மேட்சுக்கும் போக்கை மாற்றி மாற்றி விளையாடிய வீரர்கள் என நிலையில்லாத பெர்ஃபார்மன்ஸால் 14 ஆட்டங்களில் 10 தோல்வியடைந்து பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது மும்பை இந்தியன்ஸ். தோனிக்கு மாற்றாக இந்த முறை ருத்ராஜ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டாலும் மும்பை இந்தியன்ஸ் அளவிற்கு CSK மோசமான ஆட்டத்தை நடப்பு சீசனில் தரவில்லை என்றே சொல்லலாம். தொடக்கத்தில் தொடர் வெற்றிகளை கொடுத்து வந்த CSK பின்னர் தடுமாறி தோல்வி வெற்றி என மாறி மாறி பயணித்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரச்சின் ரவீந்திரா உள்ளிட்ட வீரர்கள் தேவையான ஆட்டத்தை ஒருபுறம் தராமல் ஏமாற்ற எடுத்தும் பயனில்லாதபடி சர்துல் தாக்கூர் தொடர்ந்து சொதப்பினர். T20 உலகக்கோப்பை காரணமாக முசபிசுர் ரஹ்மான், பத்திராணா உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் தேவையான ஆட்டங்களில் அணியில் இடம்பெறாமல் போனதும் CSKவிற்கு பலவீனமாக அமைந்தது. மேலும் பிளே ஆஃபில் நுழைய அதிக வாய்ப்பிருந்தும் RCBக்கு எதிரான ஆட்டத்தில் நூலிலையில் தோல்வியடைந்து CSK வெற்றி வாய்ப்பை இழந்தது துரதிர்ஷ்டமே. ஒருவேளை இந்த அணிகள் இறுதிப் போட்டியில் இருந்திருந்தால் இந்நேரம் ஆட்டமே வேறு மாதிரி இருந்திருக்கும். முக்கிய அணிகளின் இருப்பு ஃபைனல்ஸில் நிகழாத வகையில் வழக்கத்திற்கு மாறாக இறுதிப் போட்டி சூடு பிடிக்காமல் சாதாரணமாக முடிந்துள்ளது என்பதே மறுக்க முடியாத நிதர்சனம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.